வணக்கம் வந்தனம் சுஸ்வாகம் வெல்கம் டு நித்தூஸ் ரெசிபீஸ் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா நமக்கு வந்து நிறைய விதமான பயங்கள் இருக்கும் அதாவது இப்போ இந்த கொரோனா பீரியடாக இருக்கட்டும் இல்லைனா வந்து குழந்தைகளுக்கு எக்ஸாம்னால உள்ள பயமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனாக்கா எத்தனையோ விதமான பயம் நமக்கு மனசில் கண்டிப்பாக ஏற்படும் ஏற்பட பயம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஸோ அதுக்கு தான் இந்த வந்து இந்த ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இது வந்து ஷிரடி பாபா மேலே உள்ள ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு தடவை இல்லைன்னா மினிமம் நைன் டைம்ஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கன்னா நமக்குள்ள இருக்கிற எந்த மாதிரியான பயமா இருந்தாலும் அது கண்டிப்பாக நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறது சொல்றா கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பிகாஸ் சில குழந்தைகளுக்கு எக்ஸாமினேஷன் ஃபியர் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு ஒரு கான்டெஸ்ட் ஒரு காம்படிஷன்னா ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் இல்லை பெரிய பெரியவாளுக்குமே வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கன்னா அவளுக்கு ஒரு பயம் இருக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறோம் கற்பனையே நிறையா நமக்கு கற்பனையே நிறையா ஓடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கற்பனைகளில் உள்ள பயமாக இருந்தாலும் சரி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்கிறதுனால கண்டிப்பாக அந்த பயத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ என்னோட சேர்ந்து கூட நீங்கள் சொல்லலாம் ஸோ அந்த ஸ்லோகம் என்னென்னா மகாபயே பரித்ரானா மன்யதோ ந பவேதிதி சாய் மேவ பிரபத்திய ஜனாசரண மாதுரா இதான் அந்த ஸ்லோகம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்லோகம் ரெண்டே வரி தான் இது இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை நீங்கள் கேட்டீங்கன்னாக்கவே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் ஸோ எப்போவுமே உங்களோட காத்தால் உங்களோட ப்ரேயர்ஸோடு சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான பயமாக இருக்கட்டும் அது அந்த பயம் வந்து நம்ம மனசுலேருந்து போய்டும் கண்டிப்பாக சில பேருக்கு வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பயம் இருக்குது வெளில போயிட்டு நிம்மதியாக உள்ளே வரணும் நமக்கு அந்த கொரோனா வந்துடக்கூடாது நம்ம சேர்ந்த வாழ்க்கை யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிலாம் நிறைய ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே இல்லையா ஸோ அந்த மாதிரி பயத்துலேருந்து நீங்க வந்து வெளியில் வரணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை உங்களோட உங்களோட லைஃப்ல வந்து டெஃபினட்டாக ஒரு பார்ட்டா ஆக்கிக்கோங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எததுக்கெல்லாம் நம்ம பயந்தோமோ அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் நமக்கு அந்த பயம் போயிடுது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவேன் ஸோ அதுதான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை மறக்காமல் நீங்கள் வந்து தினமும் சொல்லுங்கோ உங்கள் எல்லாருக்குமே பாபாவோட அருள் சீக்கிரமாகவே கிடைக்கும் நிறையாவே கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் எப்போதும் சொல்கிற மாதிரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வருதா இருந்தானா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் நீங்கள் வந்து போய் தேடணும்னு அவசியமே இருக்காது உடனே நீங்கள் பார்க்கலாம் நான் எந்த அப்டேட் போட்டாலும் ஸோ அந்த ஸ்லோகம் உங்களுக்காக இன்னொரு ஒரு முறை மகாபயே பரித்ரா பிரபத்தியரண மாதுரா ஸோ எப்பவுமே பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கன்னா பக்தியோட சொல்லணும் அதாவது அந்த ஸ்ரத்தா அண்ட் சபுரி அப்படின்பார் அதாவது பேஷன்ஸ் அண்ட் இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஆபத்து கரிச்ச கடவுள் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம சொல்லணும் அப்படிங்கறதான் அவரோட தாத்யமே நான் இங்கே பார்த்துருப்பேன் எல்லா பாபா கோயிலையுமே எழுதியிருப்பா ஸ்ரத்தா சபுரி அப்படின்னு எழுதியிருப்பா அப்படின்னாக்கா என்னன்னாக்கா இதுதான் அர்த்தம் அதுக்கு நம்பிக்கை அண்ட் பேஷன்ஸ் நம்ம வந்து இன்றைக்கே வந்து நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி சுவாமிகிட்டே கேட்டோன்னா அது நடக்காது அதுக்கு உங்களுக்கு எப்போது அது கிடைக்கும் அப்படி இருக்கோ அப்போ தான் அது கிடைக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் காத்துன்னு தான் இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் சுவாமி மேலே உள்ள பக்தியும் நம்ம விட்டுறக்கூடாது ஸோ அதுதான் கிட்டக்க நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது எவ்வளவு பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த சமயத்துல அதுவும் இந்த லாக்டவுன் டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாட்ஸ்அப்ல நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சுவாமி பத்தின ஆன்மீக விஷயங்கள் நிறைய வருது ஸோ அதனால இது கண்டிப்பா நல்ல தருணம் மற்றவா எல்லோருடையும் ஷேர் பண்றதுக்கு கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ரா பாபா உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமாகவும் துணையாக இருப்பார் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் நித்யா சாமி சைனிங் ஆஃப் வணக்கம்